ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஓ மனசில் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டு என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதையே உனக்கு நல்லபடியாக நடத்தி நாளை வியாழன் வரமாக உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் என் செல்லமே. இன்னும் 24 மணி நேரத்திலேயே அந்த நல்ல விஷயம் நடக்கதான் போகுது. நான் உனக்கு கொடுப்பதை மகிழ்வோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு. மற்றவர் குறைகளை காண்பவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் பின்னோக்கி தான் போவாங்க. ஆனால் யார் ஒருத்தர் தன்னுடைய குறையை கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய முயற்சிக்கிறாரோ அவர்தான் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்வார். அதே போல உன்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை சொல்கிற நான் உன்னிடம் இருக்கும் குறைகளையும் சொல்லும்போதே திருத்திக் கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும் முயற்சி செய்யன் செல்லமே. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறியோ அந்த அளவுக்கு மன நிம்மதியும் அமைதியும் உனக்கு கிடைக்கும். கஷ்டங்களையே அனுபவிக்காம இந்த உலகத்தில் எந்த மனிதரும் அவர்களது லட்சியத்தை அடைந்ததாக சரித்திரமே கிடையாது. அப்படித்தானே இப்பொழுது நீயும் உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக பல வழிகளில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்த தோல்வியும் கஷ்டமும் வருவதே உனக்கு வெற்றியை கொடுப்பதற்காக தான் என்பதை உணர்ந்து கொள்ளேன் செல்லமே. அதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது. ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறோம்? இந்த கஷ்டங்களை அனுபவிச்சா மட்டும் நாம் நினச்சதெல்லாம் நடந்துடுமா? இது என்ன கொஞ்சம் கூட நம்ப முடியாததாக இருக்குதுன்னு நீ நினைக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை என் செல்லமே. சாதிக்க துடிப்பவர்களும் முன்னேற துடிப்பவர்களும் பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து வந்தால்தான் அவர்களது லட்சியங்களை அடைய முடியும். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ துவண்டு போகாதே என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் உன்னை நினச்ச விஷயம்லாம் உடனே வெற்றியை கொடுத்துடும்னு எதிர்பார்க்காத. ஆனால் நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் சிறிது சிறிதாக வெற்றியை உனதாக கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்லமே. உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் பலனாக தான் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியையும் நீ எதிர்பார்த்தது போலவே உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். மற்றவங்க பார்வைக்கு நீ அழகாக இருக்கிறன்னு சொல்கிறதை விட மற்றவங்க மனசில் நீ அன்பாய் வாழ்வது தான் எனக்கு பிடிக்கும். எப்பொழுதும் அன்பான குணத்தோடும் இரக்க சுபாவத்தோடும் இருக்க பழகு என் தங்கமே. நீ எப்பொழுதும் நல்லதையே நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் நன்மைகளையே செய்தா உனக்கு தீமையே வந்தாலும் கூட நீ செஞ்ச நன்மை நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். எண்ணிக்கைகள் எப்போதுமே வாழ்க்கையை முடிவு செய்கிறது கிடையாது. எவ்வளவு பணம் வச்சிருக்க, எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்க, எவ்வளவு நகை வச்சிருக்கங்கிறத பொறுத்து உன் வாழ்க்கை கிடையாது. உன் எண்ணங்கள் தான் முடிவு செய்கிறது என்பதை உணர்ந்துகொள். எண்ணிக்கை பெரிதில்லை என் செல்லமே, எண்ணங்கள் தான் பெரிது. உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கை மாறும். எல்லாருக்கும் நல்லதை நினச்சிக்கிட்டு நீயும் நல்ல வாழ்க்கையவே வாழ்ந்தினா உன் எதிர்காலமானது மிகவும் நன்மை பொருந்திய நல்வாழ்க்கையாக அமையும். பணத்தை சிக்கனப்படுத்தினா வாழ்க்கை எப்படி இனிக்குமோ அதே போல பேசும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் உன்னிடம் நிலையாய் நினைச்சிருப்பாங்க. உனக்கு நல்லது நடக்கும், உன் சாயப்பா நான் உனக்கு நல்லது செய்வேங்கிற நம்பிக்கை எனும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை வெற்றி ஒருபோதுமே உன்னை விட்டு விலகி போகாது. நம்பிக்கை உனதாக வச்சுக்கிட்டா வெற்றியையும் சேர்த்தே நான் உனதாக கொடுப்பேன். எந்த பக்கம் பிடிச்சாலுமே கையில் பிடித்திருக்கிற அந்த தீப்பந்தம் எப்படி மேல் நோக்கி எரிகிறதோ அதே போல எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டத்திலும் நீ ஒரே போல நிலையான மனசோடு இருந்தா போதும். உன் சாயப்பா நான் உன் நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. சில நேரங்களில் சில மனிதர்கள் செய்யும் செயல்களை கண்டு நீ ஆத்திரப்படுவதை விட கோபப்படுவதை விட அமைதியாக இருந்துடுறதா நல்லது. ஏன்னா வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது ஒன்றே ஒன்று தானே. உன்னை வெறுப்பவர்களை தேடிப்போகாதே, உன்னை விரும்புபவர்களை நீ வெறுக்காதேன்றது தான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். வறுமையே உன்னை வாட்டினாலும் கூட தன்மானத்தோடு வாழ பழகிக்கோ. அது உனக்கு தான் மரியாதையை தேடித்தரும். தன்மானமும் தைரியமும் இருக்கும் இடத்துல உனக்கான மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கூடும் என் செல்லமே. நீ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்தீனா இன்று உன்னை அவமானம் செய்தவர்கள் கூட ஒரு நாள் உன்னை தேடி வந்து உன்னிடமே உதவி கேட்கும்படி காலத்தையும் சூழ்நிலையையும் நான் உண்டாக்குவேன். உனக்கான நல்ல மாற்றங்கள் வரப்போகும் இந்த சமயத்தில் தேவையில்லாமல் கவலைப்படாத. எல்லாமே உன் வெற்றிக்கான மாற்றமாகத்தான் நான் செய்யப்போகிறேன். நீ எதிர்பார்த்த நற்செய்தியை நிச்சயம் உன்னிடம் தருவேன். ஓம் சாய்ராம்.